வெல்கம் டு மை சேனல். கொழுக்கட்டை செய்யலாம். வெறும் வானலியில் ஒரு கப்பு எள் சேர்த்து வத்தலாம். எள் நல்லா வறுபட்டுருச்சு, ஆற வச்சிடலாம். எள் ஆறிடுச்சு, மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். கொரகொரன்னு அரைச்சிடலாம். கொரகொரன்னு அரைச்சாச்சு. முக்கால் கப்பு வெல்லம், மிக்சியில் அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. கிண்ணத்தில் சேர்த்துடலாம். எள்ளு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் நெய், ஒரு சிட்டிகை உப்பு. தண்ணி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தலா கொதி வந்துடுச்சு. ஒரு கப்பு அரிசி மாவு தட்டி இல்லாமல் நல்லா குக் பண்ணிடலாம். நல்லா குக் பண்ணியாச்சு. 10 நிமிஷம் மூடி போட்டு ஆற வச்சிடலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு, நல்லா பிசைஞ்சிடலாம். கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொழுக்கட்டை செய்யலாம். ரெடி பண்ணி வச்சிருக்கிற எள் பூர்ணம், கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். போலவே எல்லாத்தையும் செய்துக்கலாம். எள்ளு பூர்ணம்,
எல்லா கொழுக்கட்டியும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வேக வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற கொழுக்கட்டியை உள்ளே வச்சிடலாம். மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.